ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அரபிக் சுலைமானி டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதில் மூணு பேருக்கு டீ அளவு போகிறோம். மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தண்ணி அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அதுக்கு டீ தூள் வந்து கொஞ்சம் போட்டால் போதும், நிறைய போடக்கூடாது. டீ தூள் இது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. டீ தூள் மூணு கிளாஸ்க்கு கால் டீஸ்பூன். ஆமாம். இதுக்கு பட்டை சின்னதாக ஒரு இந்த சைஸில் ஒரு பட்டை நுணுக்க வேணால் அதை அப்படியே போட்டுக்கலாம். லவங்கம் ரெண்டு, ஏலக்காய் ரெண்டு எடுத்துருக்கேன். அதை நம்ம தட்டி போடணும். ஏலக்காய் ரெண்டு, ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி, இஞ்சி வந்து ஒரு ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி நிறையா போட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. பட் இதில் கொஞ்சம் இஞ்சி நிறையா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவும் இது கொஞ்சம் தட்டி அதில் போட்டுடலாம். அது குடிக்கும்போது லைட்டாக கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் காரமாக இருக்கணும். அது இஞ்சி தட்டியாச்சு, இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் சுகர் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் சுகரு. ஸோ மூணு டம்ளருக்கு எவ்வளோ ஸ்பூன்? ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் சுகரு. உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. பட் சுகர் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கொதிக்கணும். டீ தூள் வந்து நிறைய போடக்கூடாது. இதில் இதுக்கு டீ தூள் வந்து கொஞ்சமாக தான் போடணும். லைட் கலராக இருக்கும், இருக்கணும். இது டைஜஷன் நல்லது, த்ரோட்டு பெயின் இருக்கலாம். ஆமாம், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அது கூட இந்த கிளைமேட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இஞ்சி இந்த பட்டை அந்த இதெல்லாம் போட்டுக்கோ, லவங்கெல்லாம். ஏலக்காய் கோல்டுக்கு ரொம்ப நல்லது, த்ரோட்டுக்கு இன்ஃபெக்ஷனுக்கு. இது டெய்லி ஈவினிங் குடிக்கலாம், மார்னிங் கூட குடிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 3-4 minutes நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுலைமானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதில் புதினா ஒரு 2 leaf போட்டுக்கலாம். லெமன் வந்து புழியக்கூடாது. இந்தமாரி கட் பண்ணி போட்டோம்னா செமையாக இருக்கும். நம்ம ஹெவியாக சாப்பிட்டோம்னா இந்த கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ட்ரிங்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஒமானி ஊர் இதிலலாம் இங்கே தான் நிறையா இந்த ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பாங்க. டைஜஷனுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஃபேமிலி குக்கிங் வந்து